ரெடி தனுஷ் வந்து அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு, அவர் மூவி பார்த்துருக்கோம். செல்வராகவன் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்கிறான்னா அவர் படத்தை பார்த்துட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேச முடியும், அதை பற்றி சொல்ல முடியும். பட் தனுஷ் ஆக்டிங் அவரது எல்லாமே தெரியும், அசுரன்லேருந்தே லாஸ்ட்டாக நடித்த படம்லாம். அது அவர் ஆக்டிங்லாம் அவருடைய பர்ஃபாமன்ஸ்லாம் நல்லா டான்ஸரு ஃபைட் சீனும் எவ்ரித்திங் எல்லாமே லுக்கிங்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஹீரோக்கு தேவையான கெட்டப் எல்லாமே அவருக்கு இருக்குது. செல்வராகவன் பார்த்தா அவர் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணியிருந்தார், இப்போ வந்து அவர் நடிக்கிறாருன்னா அவருடைய படத்தை பார்த்து தான் நம்ம அவரோட எந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். எது நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? செல்வராகவன் ஆக்டிங் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காருன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ரெண்டு படமும் பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? மோகன்ஜியின் டைரக்ஷனாகவே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கணும்னு வாங்கல. இப்போ செல்வராகவன் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய லவ் சப்ஜெக்டாக எடுத்து போயிட்டு இதுவாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காதல் கொண்டன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விரும்பி பார்க்குறது அஜித் படம் ஜாஸ்தி பார்ப்பேன். தனுஷ் படம் நல்லா இருந்தால் அசுரன் மாதிரி ஒரு ஹிட்டான படம் காதல் கொண்டு மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை பார்ப்பேன். இது வந்து நம்ம பார்த்ததில்லை. மோகன்ஜி பகாசுரன் ட்ரெய்லர் தான் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வாத்தி பார்க்கல. பகாசுரன் ட்ரெய்லர் தான் அந்த கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் இந்த காலேஜில் பெண்கள் வந்து மொபைலில் வச்சு அபியூஸ் என்ன மாதிரிலாம் அபியூஸ் ஆகிறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, பட் படம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் படம் எப்படி இருக்குன்னு தெரியும். இது அண்ணன் தம்பி படம் ஒட்டுக்காக ரிலீஸ் ஆகுதுன்றாங்க, 17ஆம் தேதி. ஓகே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செல்வராகவன் சாருக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் தனுஷ் சார் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். கண்டிப்பாக தனுஷ் சார் தான் கூட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் அது இல்லை, லோ பட்ஜெட்டில் எடுக்கிற படம் வந்துட்டு ஹை பட்ஜெட்டோட மாதிரிலாம் தோற்றுன்ற மாதிரி ஒரு நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை பற்றி ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, இப்போலாம் வந்து ஸ்கிரிப்ட் தான் பார்க்குறாங்க நிறைய பேர், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் தான். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்டில் எடுத்தாலும் படத்தில் கதை இல்லைன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. யா இல்லை, அது வந்து தனுஷ் சாருக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்தது செல்வராகவன் சார் தானே. இப்போ செல்வராகவன் சார் தான் ஜீனியஸ், இருந்தாலும் அந்த படம் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட தான் இருக்கு. அது எப்படின்னு இல்லை, ஆமாம் ஆமாம், ஒரு கிளாஷ் ஆகுறதெல்லாம் இருந்தாலும் இப்போ எல்லா படமுமே மோஸ்ட்லி அப்படி தானே வருது. என்னதான் அப்படின்னு பார்த்தா சூர்யா கார்த்தி கூட ஈக்குவலாக இனிமேல் கிளாஷ் வரலாமே. ஃபிலிம்ஸ் அதெல்லாம் ஃபிலிம்ஸ் இஸ் அப் டு டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், அதில் ஹீரோ ஒரு ரோல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். லோ பட்ஜெட் படம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகாது இல்லை இல்லை, அந்த அதெல்லாம் அந்த இல்லை அந்த தோட்டத்தில் இந்த ஓடிடி ரிலீஸ்லேயே முடிஞ்சிருச்சு. லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் நல்ல படம் இருந்தா அப்போ நாங்கள் இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாமே லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ். ஆமாம், இப்போ நீங்கள் கேரளா படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேருந்து கூட ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஒரு ஐஃபோன்லேயே ஷூட் பண்ண படம் வந்து 25 crore 20 crore நெட் க்ரோஸ் எடுத்திருக்கு. ஸோ பட்ஜெட்ல எல்லாம் எதுவும் இல்லையே, அந்த டோட்டலாக மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. படம் அக்செப்ட் நல்லா இருந்தால் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவோம். வாத்தி பார்த்தோம் ஃபஸ்ட்டு, வாத்தியில் வந்து படம் ஏற்கனவே வந்த இந்த என்னது சமுத்திரகாணி படம், அப்புறம் ராட்சசி படம், அந்த மாதிரி ஸ்கூலில் நடக்கிற ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நடக்கிற விஷயம் பற்றி போட்டிருந்தாங்க. மெயினாக மேஜராக தான் இருக்குது. அப்புறம் பகாசுரனில் வந்து கல்லூரியில் நடக்கிற அந்த மாணவிகளை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க இல்லையா, அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட குடும்பத்திலேருந்து பழி வாங்குற மாதிரி ஸ்டோரி போயிருக்கு. மோகன்ஜி படம் ஏற்கனவே ரெண்டு படமும் அந்த சமூக ரீதியான படம் தான், சமூக நீதி தாக்குதலாக இருக்க இதெல்லாம் எதிர்க்கிற படம், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ரெண்டு படத்தில் பகாசுரன் நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி என்ன? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடும், கதை நல்லா இருந்தால் படம் ஓடும். இப்போலாம் அந்த மாதிரிலாம் பார்க்குது அண்ணன் தம்பி படம், எத்தனை கோடி கொடுத்து எடுத்தாலும் கதை நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, அவ்வளவுதான். தனுஷ்க்கு வந்துட்டு செல்வராகவன் தான் வந்துட்டு ஆக்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டாரு. இப்போ ஒரே நாளில் மோதும் போது யாருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்? செல்வராகவன் தான் என்ன விஷயம் இருக்குங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும். திரௌபதி படத்தை இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வரட்டும் வந்த பிறகு பாத்துக்கலாம், படம் பார்க்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. தனுஷ், செல்வராகவன் அவங்கள பத்தி சொல்லணும்னா தனுஷ் அசுரன், செல்வராகவன் பாகாசுரன், முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தும்சம் பண்ண போகிறாங்க. வாத்தி நடிப்புக்கு வாத்தி தனுஷ், டைரக்ஷனுக்கு வாத்தி செல்வராகவன், ஆனால் அந்த தனுஷுக்கே வாத்தி வந்து செல்வராகவன் தான். கண்டிப்பாக படம் ரெண்டுமே ஹிட் ஆகும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு படமும் நல்லாயிருக்கும். மோகன்ஜி படத்தை வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
படம் கதை அவங்க சொல்கிற கருத்துக்களை பொறுத்து தான் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ ரஞ்சித் சார் பார்த்தா அவர் ஒரு கருத்து சொல்லுவார், மோகன்ஜி அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. ஆனால் பார்க்கும்போது படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. மோகன்ஜி படம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் ஓடும், சப்போர்ட் கிடைக்கும் அது மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் ஓடாத படம்லாம், இவர் படம் வந்துட்டு எல்லா ஏரியாலையும் தான் ஓடும். நல்ல கதையாக இருந்தால் யார் வேணாலும் பார்ப்பாங்க. அது என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து சமூக பிரச்சனைகள்லாம் வராது. படம்னு எடுத்தால் எல்லோரும் பார்ப்பாங்க. படம் பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் கதை நல்லா இருக்கணும், மேக்கிங் நல்லா இருக்கணும், அப்போ தான் ஓடும். மற்றபடி பெரிய பட்ஜெட்டில் எடுத்து எத்தனையோ படம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, சின்ன பட்ஜெட்டில் எடுத்து எத்தனையோ படம் ஹிட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாகாசூரன் வாத்தி ரெண்டுமே போட்டி போடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செல்வராகவன் சார் வந்து ஆல்ரெடி பண்ண படத்துலேயே வந்து ஒரு மிரட்டு மிரட்டியிருக்காரு, இதுலேயும் நல்லா பண்ணியிருப்பார். அது இல்லாமல் கண்டென்ஸு அந்த சாங்கே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் படம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ட்ரெய்லரும் நல்லாயிருக்கு பார்த்தோம். வாத்தி படத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்டு வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது பாகாசுரன் பார்க்கும்போது காலேஜில் நடக்கிற ஒரு க்ரைமு, அதுக்காண்டி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம தனுஷ் ஆக்டிங், அவருக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்த செல்வராகவன் ஆக்டிங், ரெண்டு பேருக்கும் ஆனால் ஒரு போட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவில் க்ரைம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்த படமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார் செல்வராகவன் சார். அதில் இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு, எனக்கு பாகாசுரனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இட் பி அ பேங்கர் போத் ஆஃப் தெம். மோஸ்ட்லி தனுஷ் ஹூ வில் ஹாவ் மோர் ரீச் அண்ட் இஸ் அ பேன் இண்டியன் ஸ்டார். ஸோ யா, இட் வில் பி நைஸ். ஆனால் படத்துடைய பட்ஜெட் வச்சு தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. வாத்தி அதிக பட்ஜெட்டாக இருக்குது, செல்வா படம் வந்துட்டு கம்மியாக இருக்குது பாகாசுரன், அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? பட்ஜெட் தான் வந்துட்டு ஒரு படத்தோடைய வெற்றியை தீர்மானிக்கிட்டோம். வாட் அபவுட் நானே வருவேன், இட் ஹேட் வெரி லோ பட்ஜெட் ரைட், ஸோ நல்லா தானே ஓடிச்சு. இட்ஸ் நாட் அபவுட் பட்ஜெட், இட்ஸ் அபவுட் த ஃபில்ம். ஸோ நல்லா இருக்கும். ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஐ எம் நோபடி டு சே தட், ஐ டோன்ட் நோ. ஐ ஹோப் தனுஷ் ஃபில்ம் வில் பி நைஸ், நல்லா இருக்கும். வாத்தியன் பகாசுரன் ரெண்டுமே வருது. ஸோ வி நோ தனுஷ் ஆஸ் அ லீட் ஆக்டர் நிறையா படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பகாசுரன் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபுல் ஃப்ளெஜ் லீட் ரோலில் செல்வா சாரோட படம் தியேட்டரில் வருது. ஸோ ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பகாசுரனுக்கு ப்ரீவியஸ் அண்ட் திரௌபதி அண்ட் அந்த கான்ட்ரவர்சியல் கண்டென்ட் முன்னாடி இருந்ததுனால மேபி இது மோர் தென் வாத்தி பகாசுரனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறேன். இல்லை லாஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸில் ஸ்மால் பட்ஜெட் படம் தான் வந்து நிறையா இது கலெக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ வாத்தி அகெயின் மேபி வாரிசோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அனதர் தெலுங்கு டைரக்டர் வராருன்றதுனால மேபி ஒரு இது அப்ரோச் அண்ட் ரீசன் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கலாம். பட் ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் ஃபஸ்ட் டைம் செல்வாவோட ஃபுல் லீட் ரோல் வர்றதுனால மேபி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும்னு என்னோடய ஃபீல். ஓகே, இது மோகன்ஜி மேலே ஏற்கனவே ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக இருக்குது. பா ரஞ்சித் வந்துட்டு அவர் படமும் வரட்டும், அவர் படத்தையும் பார்க்கலாம், தப்பு இல்லை, அவர் கருத்தையும் ஏற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் முரணார்ந்த மாதிரி இருந்தது, இப்போ அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக ரெண்டு பேர் ரெண்டு சைட் ஆஃப் ஒப்பீனியனையும் நம்ம கேட்டுட்டு அப்புறமா டெசிஷன்ஸ் எடுக்கணுன்றது தான் வியூ. அவங்க ஏன்னா ஒருத்தருக்கு மைண்ட் செட் மாறும் இல்லையா, ஒருத்தரோட கருத்து என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு தான் நம்ம வந்து அவங்களோட எது நம்ம சைடில் கரெக்டாக இருக்குன்ற ஃபீல் எடுக்க முடியும். ஸோ அவரோட ஒப்பீனியனை சொல்கிறாரு, ரஞ்சித் சார் அவரோட ஒப்பீனியனை சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எதுவும் பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் எனக்கு எதுவும் தோணலை ம போன படத்துங்கிற பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்கும். இல்லை நான் ஆக்சுவலி வந்து நம்ம அப்படி ட்ரெய்லரை பார்த்து என்ன கதைன்னு என்ன சொல்ல முடியாது. பட் ஏன்னா வந்து முன்னாடியும் பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு மாதிரி காட்டிட்டு அப்புறம் கதையில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போது திரௌபதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேறு இஷ்யூஸ் மாதிரி காட்டியிருந்தாலும் அவுட்லைனாக பார்த்திங்கன்னா அது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போவார் அப்படின்றது எனக்கு தெரியல. வாத்தி வந்து ஃபுல் லெங்க் கமர்ஷியல் படமாக இருக்கும், தனுஷோட யூஷுவல் கமர்ஷியல் எல்லாம் ஒரு மெசேஜும் சொல்கிற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேனே நான் முன்னாடி கிடையாது. அசுரன் வந்ததுக்கப்புறம் நான் தனுஷோட அடிக்ட் ஆகிட்டேன். ஆயிரத்தில் ஒருவன் வந்ததுக்கப்புறம் செல்வா சாரோட அடிக்ட் ஆகிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அப்படியே தத்தளிக்க வச்சுட்டாங்க சினிமாவில். இவங்களோட படம் வெளியாகுதுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருது. அவங்க ரெண்டு பேரும் யங்ஸ்டரான எங்களுக்குள்ளார வந்துட்டாங்க. எங்களோட வலியை வேதனையை எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் பட்ட எல்லா துயரங்களையும் அழகாக எடுத்து சொல்ல போகிறாங்க. அதுதான் இங்கே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில்.
எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? டைரக்டருக்காக பார்க்கணும்னா செல்வா சாரோட படம் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஆக்டிங்காக பார்க்கணும்னா நம்ம தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் படம் பார்ப்பேன். செல்வராகவன் சார் நல்ல படம் எடுப்பார், ஸோ அதனால அவரோட படம்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ தனுஷ் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அவர் அவரோட டைலாக்ஸ் எல்லாமே செம்மையாக பேசுவார். அவர் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக பேசுவார். ஸோ எனக்கு தனுஷ் பிடிக்கும். ஒரே நாளில் மோதல் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போதா அப்ப தெரிக்க விட்டுருவாங்களே அதான்.